ஐயா, இன்றைய உலகில் பார்த்தீங்கன்னா நாளும் புது புது கண்டுபிடிகள் வந்துக்கிட்டே இருக்குது. அறிவியலாகவும் தொழில்நுட்பமாகட்டும் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. புது புது சொல்ல வந்து அவங்க ஆங்கிலத்திலேயே வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான நிகர இணையான தமிழ் சொற்களை உருவாக்க வேண்டிய தேவை என்ன? அப்படி தமிழ் சொற்களை வந்து யார் உருவாக்கலாம்? அதில் இலக்கணம் எந்த வகையில் நமக்கு கை கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? முற்காலத்தில் வந்து அறிவியல் கருவிகளெல்லாம் வந்து ஒவ்வொன்றாக வந்தது. ஒன்றை வந்து ஒரு வானொலி வந்தது, ஒரு தொலைக்காட்சி வந்தது. இது இரண்டு வருவதற்கிடையில் ஒரு 10 ஆண்டு இடைவெளி கூட இருந்தது. அப்போ ஒரு பொருள் பயன்பாட்டுக்கு வந்து, ஒரு அறிவியல் கருவி பயன்பாட்டுக்கு வந்து மக்களிடையே நீடித்து நிலைப்பதற்கு போதிய காலம் இருந்தது. அப்போ அதற்கு உரிய தமிழ் சொல்ல ஆக்கணும். உடனே அதுக்கு வானொலி, வானிலிருந்து வருகின்ற ஒளி அப்படின்னு பேர் வச்சிட்டோம். தொலைக்காட்சி அப்படின்னு பேர் வச்சோம். தொலைபேசி அப்படின்னு பேர் வச்சோம். அப்போ ஒரு அறிவியல் கருவி மக்களிடையே வந்து உரிய தமிழ் சொல்லை பெற்று நெடுநாள் நிலைத்து, அது வந்து தமிழ் மக்களால் வந்து பரவலாக அந்த சொல்லும் பயன்படுத்தப்பட்டது, அந்த கருவியும் நிலைத்தது. இன்றைக்கு தொழில்நுட்பம் பாய்ச்சலில் நடக்கிறது, பெரும் பாய்ச்சலில் போய்கொண்டிருக்கிறது. புதிய புதிய கலைச்சொற்கள் வந்து தொழில்நுட்பத்திற்குள்ளேயே, அந்த தொழில்நுட்ப இயலாளர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு புதிய புதிய கலைச்சொற்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு நிகராக மொழி மட்டத்தில் அவற்றுக்கு ஈடான சொற்களை வந்து உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஆனால் அது வருகின்ற வேகம் ஒரு நாளுக்கு 100 சொல் உள்ள வருது. 100 சொற்கள் உள்ளே வரும் பொழுது அதனை யார் தமிழ்படுத்துவது? அதை யார் தமிழில் அதற்கு என்ன பொருள், உண்மையிலே அது என்ன பொருளை குறிக்க வந்தது, அதன் உள்ளே உள்ள தொழில்நுட்பம் என்ன, இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள நமக்கு நேரமே கிடையாது. நமக்கு நேரம் இருப்பதே இல்லை. அப்போ அந்தந்த சொற்கள் உள்ளே வர வர அவற்றை தமிழ்படுத்துவதற்கான பொருளும் வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு தேவைப்படுது. அது வருகின்ற விரைவும் கூடுதலாக இருக்குது. ஒரு கண்ணிமிக்கும் நேரத்தில் புதிய புதிய சொற்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தமிழில் ஆக்கி பயன்படுத்தி வருவதற்குள் அவற்றுள் பல பொருள்கள் வந்து வழக்கொழிந்தும் விடுகின்றன. இந்த சொற்களுக்கான தேவை முடிந்தும் போய்விடுகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக பேஜர்னு ஒரு கருவி வந்தது. அந்த பேஜருங்கிற கருவி வந்து, தொலைபேசி வந்தது 10 ஆண்டு நிலைத்தது, நெடுங்காலம் நிலைத்தது, அதுக்கு தொலைபேசின்னு பேர் வச்சிட்டோம். பேஜர் வந்து நிலைத்து பயன்பாட்டுக்கு வந்து அதற்கு ஒரு தமிழ் சொல் வருவதற்குள்ளாக அது வழக்கொழிந்து விட்டது. அந்த கருவியை வழக்கொழிந்து விட்டது. இப்போ அதற்கு இப்போ தமிழ் சொல் வைத்தும் பயனில்லை, அதை தமிழ் சொல்லில் சொல்லவும் அதற்கு தேவையில்லை. அதற்கு அகவின்னு ஏதோ ஒரு பேர் வச்சாங்க. அதற்குள்ளே வந்து அந்த கருவியினுடைய பயன்பாடு முடிஞ்சிருச்சு. அப்போ தமிழை நன்கு அறிந்தவர்கள், தமிழ் அறிஞர்கள், பாமரர்கள் முதற்கொண்டு மொழியை பயன்படுத்துகிற எவரும் அதற்கான சொல்லை உருவாக்கி பயன்படுத்தலாம். அது நான் அறிய தரப்பட்டு விட்டால் எல்லாராலும் தெரிய வந்துருச்சுன்னு வைங்க, அந்த ஒரு சொல் ஏற்றுக்கொள்வார்கள், அப்படியே பயன்படுத்துவாங்க. அப்போ அது நிலைச்சிடும். அந்த மறுக்கவே முடியாது. அந்த பயன்பாட்டிலிருந்து உருவாகுகின்ற ஒரு சொல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும், அது வந்து பரவலாகிவிடும். இதை வந்து எல்லாரும் செய்யணும். இன்றைய வேகத்திற்கேற்ப இதை செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த புதுச்சொல் உருவாக்கத்தில் இலக்கணம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? புதுச்சொல்லாக கச்சா முச்சான்னு உருவாக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த இடத்துலருந்து உருவாக்க முடியாது. மொழிக்கு சொல்லமைப்புகள்னு சிலது இருக்குது. நம்ம மொழிக்கு வந்து இயல்பான சில சொற்கள் இருக்கின்றன. அவை வந்து தொன்மை சொற்கள். அவை வந்து இந்த மொழி தோன்றிய போதே தோன்றிய சொற்கள். இவற்றை வந்து பழமையான சொற்கள்னு சொல்லலாம். அவற்றுக்கு எந்த தோற்றுவாயும் நம்ம சொல்ல முடியாது. பழம்னு இருக்குது, மண் இருக்குது, நிலம் இருக்குது, வான் இருக்குது. இந்த சொல்லலாம் பாருங்கள். இவை வந்து ஏன் தோன்றியது, ஏன் இந்த பெயர் வந்தது, நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் இந்த அடிப்படை சொற்கள், இந்த வேர் சொற்கள், இவற்றிலிருந்து புதிய புதிய சொற்கள், அடுத்த சொற்கள் வந்து உருவாகும். அவை வந்து இரண்டு சொற்களால் ஆகியிருக்கும். இரண்டு சொற்களால் ஆகியும் கடல்ங்கிற சொல் எப்படி வந்ததுன்னு தெரியாது. காற்றுங்கிற சொல்லு கூட சொல்ல முடியாது. ஆனால் கடல் காற்று எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியும். கடல் கரை எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியும். அப்போ இரண்டு சொற்கள் சேர்ந்து சேர்ந்து போகுது பார்த்தீங்களா. அதற்கெல்லாம் இலக்கணம் இருக்குது, அதற்கு அடிப்படைகள் இருக்குது. அதற்கு இந்த இரண்டு சொற்கள் சேர்ந்தால் என்ன பெயர் அப்படிங்கிற அடிப்படையே இருக்குது. இவை வினைத்தொகை, இது பண்புத்தொகை அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அந்த அடிப்படையில் தான் சொற்கள் சேரணும். இரண்டு சொற்கள் சேருவதற்கு இலக்கணம் தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த முதற்சொல் வந்து அடிப்படை சொற்களாக இருக்கலாம், வேறு வகையிலும் வந்த ஒரு சொல்லாக இருக்கலாம். ஆனால் சேர்ந்துட்டா இது இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மொழியில் வந்து தெளிவான அமைப்புகள் இருக்குது. இதை வந்து தொடர் தொகை அமைப்புகள்னு சொல்லுவாங்க. சொல் தொடர், சொல் தொகை, தொடர் தொகை அமைப்புகள்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஒரு 35 தொகை தொடர் அமைப்பு இருக்குது, தெளிவாக இருக்குது. இந்த இரண்டு சொற்கள் சேர்க்கை அனைத்துமே இந்த அமைப்புக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா தொகை தொடர் அமைப்புக்குள்ளே தான் இருக்கும். உங்களுடைய பெயர் கூட தொகை தொடர் அமைப்புக்குள்ளே தான் இருக்கும். அப்போ எல்லாமே இந்த அமைப்புக்குள்ளே இருந்துட்டால் இலக்கணப்படி அமைந்தால் ஒரு புதிய சொல்லாகிவிடும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம்.
இப்போ நம்ம சொற்களை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், இப்போ நம்ம சிங்கப்பூர் மாதிரியான சூழலில் இப்போ மொழி கலந்து தான் பேசுகிறாங்க, ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ ஒரே நாளில் வந்து இதை மொத்தமாக மாற்றிட முடியாது. எல்லாரையும் வந்து தமிழ் பேசுங்க, அதுவும் தமிழ் தனித்தமிழ் பேசுங்க அப்படின்லாம் சொல்லி மாற்றிட முடியாது. இதோடைய முதற்கட்டமாக ஆங்கிலத்தில் நிறைய சொற்களையும் தமிழில் கொஞ்சம் சொற்களையும் கலந்து பேசுகிற ஒரு குழந்தைகிட்ட ஒவ்வொரு சொற்களாக வந்து நம்ம பேச, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பேருந்துன்னு சொல்ல சொல்கிறதோ இல்லை நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறதையோ இந்த மாதிரி ஊக்குவிக்கிறது தான் முதல் படின்னு நீங்கள் நினைக்கிறது. இது ஒரு சரியான முதல் படியா? ஆமாம், நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, முதல் நிலை தமிழில் பேசுங்க, அது தமிழாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பிறமொழி கலப்பை அதில் தவிர்க்கணும், பிறமொழி சொற்களினுடைய கலப்பை தவிர்க்கணும், தமிழில் பேசுங்கள். இது இவ்வளவு தான் சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுங்கள், தவிர்க்க முடியாமல் போராடி கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஒரு இடத்துக்கு சொல் தெரியலை, இந்த ஒரு புதிய இடத்துக்கு புதிய நிலைக்கு ஒரு புதிதாக வந்த ஒன்றுக்கு சொல் தெரியலை அப்படின்னா பரவாயில்ல, ஆங்கிலம் கலந்து பேசிக்கலாம். ஆனால் உடனே அதை தெரிந்து கொள்ளணும், அதற்கான தமிழ் சொல்ல தெரிந்து கொண்டு தமிழ் சொல்ல நம்ம பயன்படுத்த தொடங்கணும். தமிழில் பேசுங்க, தமிழில் எழுதுங்கள். நீங்கள் தமிழில் தான் வந்து உங்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்கும், தமிழில் தான் நீங்கள் சிந்திச்சு ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருப்பீங்க, இதுதான் நடக்கும். அப்போ எண்ணங்கள் வந்து தமிழ் வழியாக இருக்கும், ஆனால் சொல்லும் எழுத்தும் தமிழிலிருந்து வெளியேறியிருக்கலாம். அப்போ நீங்கள் தமிழில் பேசுங்க, தமிழில் எழுதுங்க. அதற்கு அடுத்த நிலை தான் நல்ல தமிழில் பேசுங்க, கொஞ்சம் கலப்பை நீக்குங்க. கலப்பிலிருந்து இந்த பேருந்துக்கு வாங்க, மின் தூக்கின்னு சொல்லுங்கள், இவற்றுக்கெல்லாம் நீங்கள் மகிழுந்துன்னு சொல்லுங்கள், சாலைன்னு சொல்லுங்கள், ரோடுன்னு சொல்லாமல், சிக்னல்னு சொல்லாமல் நில்செல் விளக்குன்னு சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், பன்மாட கடையகம்னு சொல்லுங்கள், ஒரு மாலை பன்மாட கடையகம்னு சொல்லுங்கள், இப்படி எல்லாவற்றும் வானூர்தின்னு சொல்லுங்கள், ஃப்ளைட்டுன்னு சொல்லாமல். இவற்றுக்கெல்லாம் நீங்கள் உரிய தமிழ் சொல் படித்தது தானே, எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தானே, இவற்றை சொல்லலாம். அப்போ பிறமொழி கலப்பை நீக்கலாம், இதுதான் தொடக்க நிலை. இங்கிருந்து தொடங்கினாவே சரியாக இருக்கும், நீங்கள் அதை நோக்கி வந்துடுவீங்க. இப்போ தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே செய்கிற ஒரு பொதுவான, நான் பேசின வரைக்கும் கேட்ட வரைக்கும், இப்போ யாராவது ஒருத்தர் தமிழ் பேச முயற்சி செய்கிறவங்க வந்து நிறைய சின்ன பசங்களை மாணவர்கள் வந்து வாக்கிய அமைப்பை வந்து தப்பாக செய்வாங்க. சொல்லும்போது அவங்க இலக்கண பிழையோட பேசுவாங்க, இல்லை சில வார்த்தைகளை தவறாக சொல்லுவாங்க. சொல்லும்பொழுது நம்ம அதை மாற்றணும் இல்லை சரிப்படுத்தணும்னா அதை சுட்டி காட்டுறது தான் ஒரே வழி. இப்போ சுட்டி காட்டும் போது அது என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்குது, அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கையை குறைச்சா அவங்க அதை தவிர்க்கிறாங்க பேசுறத. நம்ம ஆங்கிலத்தில் சொன்னால் அது சரியாக அமைது, தமிழில் சொல்லும்போது தப்பாக இருக்கும்போது எல்லாரும் நம்மளை சுட்டி காட்டுறாங்க, இது தப்புன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நான் பேசாமல் இருந்துடுறேன், அது வந்து அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு வந்து வருது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சமநிலையை நான் எப்படி எட்டுறது? இப்போ நான் போய் ஒரு குழந்தைகிட்ட சொல்லணும், நீ செய்கிறது தப்புமா அப்படின்னு சொல்லும்போது அது நாளைக்கு அந்த வாக்கியத்தை தமிழே சொல்லாது. அப்போ நான் இதுக்கான சமநிலையை எப்படி போய் எட்டுவேன்? இப்போ நீங்கள் தமிழினுடைய அடிப்படையை நீங்கள் சொல்லி கொடுத்துடணும். தமிழில் வந்து ஒரு குழந்தைக்கு எழுத்த பழக்க கொடுத்தீங்கன்னா எழுத்த பிடிச்சு சொல்லிக்கிட்டே போனால் படித்ததாகிடும். இப்போ ஆ இம்மா அப்படிங்கிற மூணு எழுத்துக்களை கற்பிச்சிட்றீங்க, மூணு எழுத்துக்களும் அமைந்த ஒரு சொல்ல சொல்கிறீங்க, அந்த மூணு எழுத்துக்களும் இருக்கும், எழுத்துக்களை படித்து கொண்டே போனால் நீங்கள் அந்த சொல்ல படித்தவராகி ஆயிடுவீங்க. ஒரு தமிழ் குழந்தை வந்து எழுத்தை மட்டுமே எடுத்து சொன்னால் அந்த சொல்ல படிச்சிடும். அதே ஆங்கிலத்தில் இருந்தால் வேறுபாடு பாருங்கள், MOTHER அப்படிங்கிற எழுத்து சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அது படிக்கிறதுக்கு வேறொரு ஒழிப்புக்கு போகணும். MOTHERங்கிறத படித்து எழுத்துக்களை சொன்னால் சொல் கிடைக்காது, மதர்னு சொல்லி ஆகணும், அப்போ அது வேறொரு ஒழிப்பு. அப்போ எழுத்தும் தெரிந்திருக்கும், எழுத்தும் அதற்கு தெரிந்திருக்கும், அந்த எழுத்து சேர்ந்து வந்தால் எப்படி அதை படிக்கணும்னு வேறு தெரிந்திருக்கிறது, அது உள்ளே தெரிஞ்சு வச்சுருக்குது, அந்த இடம் சொல்லப்படவே இல்லை, அந்த குழி இட்டு நிரப்பப்படவே இல்லை, ஆனால் இப்படி வந்து புகுத்துறீங்க. இதுதான் இது, எம்ஓ வந்தால் மானு தான் சொல்லணும், THER வந்தால் தர்னு சொல்லணும். அப்போ MOTHER மதர் அப்படிங்கிற, ஆனால் ஆ இம்மா அம்மா. அப்போ இந்த எழுத்தை கற்பிக்கும் இடத்துல அதை ஒழிக்கவும் கற்பிக்கிற ஒரு இடம் இருக்குது பிறமொழியில் ஆங்கிலத்தில், ஆனால் தமிழில் அப்படி இல்லை. இந்த வேறுபாடு, இது வந்து நம்முடைய மொழியினுடைய மிகப்பெரிய வலு. இந்த வேறுபாடு உனக்கு நம்ம மொழியில் இல்லைம்மா, தமிழை பொறுத்தவரை நீ எழுத்தை படிச்சுக்கிட்டே போங்கம்மான்னு சொல்லலாம். அப்போ அந்த பிள்ளை வந்து அழகாக மொழியை புரிந்து கொள்ளும். அப்போ என்ன எழுத்தோ அது எவ்வளவு பெரிய சொல்லாக இருந்தாலும் பல்கலைக்கழகம்னு படிச்சிடலாம், கலங்கரை விளக்கம்னு படிச்சிடலாம், எழுத்துக்களை மட்டும் படித்தா போதும், சென்னாகன வாய்ப்புள் அப்படின்னு படிச்சிடலாம், எதை எவ்வளவு பெரிய சொல்லாக இருந்தாலும் படித்து விடலாம். அப்போ படிக்கிறது இந்த குழந்தைக்கு எளிது, மிக எளிது தமிழில், எதுவாக இருந்தாலும் செய்யுளை படிச்சிடலாம், அருணகிரிநாதர் எழுதிய பாட்டை படிச்சிட முடியும், எழுத்துக்கள் அப்படியே படிச்சுட்டு போனால் போதும். அதனால தான் அந்த காலத்தில் வெறும் எழுத்துக்கூட்டி படிக்கிறவங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து கடையில் கொண்டிருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டார், ஆனால் எழுத்துக்கூட்டி போய் எழுத்து தெரியும், அதனால் அவர் படிப்பார் மெதுவாக, இன்று சட்டசபை கூடுகிறதுன்னு படிப்பார், படிச்சுட்டார் அவர், செய்தி தெரிஞ்சிருச்சு அவருக்கு, அவருக்கு முழுமையாக படிக்க தெரியாது, கடகடன்னு படிக்க தெரியாது, எழுத்துக்கூட்டி அப்படியே படிச்சிருவார்.
அந்த மாதிரி செய்தித்தாள்கள் படித்தவங்களாம் இருந்தாங்க. அந்த காலத்து பெரியவர்கள் அப்படி தான் படித்தாங்க. அப்போ இந்த மொழியில் தான் இப்படி படிக்க முடியும். அப்போ எழுத்து மட்டுமே தெரிந்தால் நம்ம படிச்சிட முடியும். அடுத்து சொற்களை எப்படி வேணாலும் மாற்றி அமைத்தாலும் சரியாகவே அமையும். இது வந்து தமிழில் மட்டுமே இயல்கின்ற ஒன்று. அவன் அவளை விரும்பினான், இது ஒரு சொற்றொடர். அப்படின்னா அவன் அவளை விரும்பினான், இந்த மூன்று சொற்கள் இருக்குது, எப்படி வேணாலும் மாற்றி போடுங்க, ஒரே பொருள் தான் தரும். அப்போ அங்கே தப்பே நடக்காது. ஆங்கிலத்தில் நடக்குமா, ஹீ லவ்ஸ் ஹிம் ஷி, ஹீ லவ்ஸ் ஹெர், இதை எப்படி மாற்றி போடுவீங்க, ஹெர்ரை மாற்றி போட முடியாது. அவன் அவளை விரும்பினான், அவன் விரும்பினான் அவளை, அவளை விரும்பினான் அவன், எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஒன்பது வகையாக மாற்றி போட்டாலும் தமிழினுடைய சொற்றொடர் அமைப்பில் பிழை நேராது. ஆனால் இன்னொரு மொழியில் சொற்களினுடைய அமைப்பை மாற்றவே முடியாது. அப்போ இவ்வளவு பிழை நேராத தன்மையில் இந்த மொழி நமக்கு வாய்ப்புகளோடு இருக்குது. சொற்றொடர் அமைப்பிலேயே வந்து தவறு நேராது என்னும் பொழுது இதை வந்து தப்பு சொல்லி அந்த பிள்ளை வந்து கெட்ட பெயர் வாங்குவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனையும் மீறி நம்ம அன்போடு கற்பிக்கும் இடத்துலையும் நம்ம இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், எளிமையாக சொல்லி கொடுக்கணும். அது தவறாக செய்தாலும் இது இப்படி இல்லை, இவ்வாறு தான் அப்படின்னு நாம் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அது அவங்களுக்கு ஒரு தடவை புரிஞ்சிருச்சுன்னா மறக்க போகிறதில்ல. அப்போ இந்த தன்மையெல்லாம் அதுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மொழியை நன்கு பேசுவாங்க. ஊடகத்தினரோட பங்கு மொழி வளர்ச்சியில் என்ன அளவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஏன் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வந்து, ஏன்னா நாங்கள் வந்து செய்தி வந்து நிறைய செய்திகள், எல்லா செய்திகள் வந்து தமிழிலே வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை, எங்களுக்கு வந்து நிறைய ஆங்கிலத்திலேருந்து வருது. அந்த நேரத்தில் நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. மொழிபெயர்க்கும் போது சில வேற்றுமொழி சொற்கள் நம்ம ஆங்கிலத்தில் வரும்போது அதை வந்து அப்படியே ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். மொழிபெயர்க்க மொழிபெயர்த்து இருக்கும்போது இதனால் மொழி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு தடங்கள் நேரிடுமா, கேடு நேரிடுமா? மொழிபெயர்ப்பு வந்து தமிழிலே சரியான முறையில் மொழிபெயர்க்க வேண்டியது ஏன் அவசியம்? மொழி சார்ந்த செயல்பாடுகளில் வந்து ஊடகத்துணையினருக்கு, இதழியலாளர்களுக்கு, செய்தியாளர்களுக்கு, அச்சு சார்ந்த அனைத்திலும் இருப்பவர்களுக்கு, அறிவிப்பாளர்களுக்கு, எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. ஏன்னா இன்று நாம் அறிகின்ற இந்த தமிழ், இதனுடைய இனிமை, இதனுடைய அழகு, இவற்றையெல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தவர்கள் வந்து இந்த அறிவிப்பாளர்கள், செய்தியாளர்கள், இதழ்கள் அனைத்துமே. இவை அனைத்துமே வந்து வரலாற்றில் பெரும் பங்கு ஆற்றியிருக்கின்றன, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த ஊடகத்தினர் எதிர்கொள்கின்றது வந்து மிகப்பெரிய அறைகோவல். உங்கள் முன்னாடி மக்கள் எதிர்கொள்கின்ற இந்த கலப்பினுடைய இடையூற்றை விடவும் ஊடகத்தினர் வந்து கடுமையான ஒரு அறைகோவல் நிலையில் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நிற்கிது சொற்கள் வந்து எல்லா செய்திகளுக்குமான சொற்களோடு அவர்கள் இல்லை. புதிய புதிய சொற்கள் இருக்கின்றன அவர்கள் முன்னாடி, அதை எப்படி தமிழில் சொல்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுத்தாகணும். முதலில் இவங்க செய்ய வேண்டியது எளிய நிலை சொற்கள் அனைத்திற்கும் தமிழை நோக்கி போவதில் எந்த தடையும் இருக்கப்படாது. இவர்கள் வந்து தொடக்க நிலையில் உள்ள பல சொற்கள் இருக்கும், அவற்றையெல்லாம் வந்து இப்போ விக்டிம் அப்படின்னு இருக்குன்னு வைங்க, அதற்கான தமிழ் சொல்லாக நீங்கள் தீங்கிரை அப்படின்னு பயன்படுத்தணும். அதற்கு நீங்கள் புதிய சொல்லை நோக்கி போய்க்கலாம். உடனே போலீஸார்னு சொல்லாமல் காவலர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் போலீஸார் கோர்ட்டார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, போலீஸார் காவலர்னு போயிடணும், காவல்துறைன்னு போயிடணும். அப்போ இந்த அடிப்படை சொற்களுக்கெல்லாம் ஊடகத்துறையினர் வந்து முதன்மையாக தமிழ்படுத்தி கொள்ளணும். அடுத்து வருகின்ற அவர்களுக்கே தெரியாத கலைச்சொற்கள் இருக்கக்கூடும், அவர்களுக்கே தெரியாத தன்மையுடைய பொருளுடைய கலைச்சொற்கள் இருந்துச்சுன்னா துறைசார் நண்பர்களை வந்து உடனே தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலும் அவங்க இருக்கணும். இப்படி ஒரு சொல் இருக்கு, இதற்கு உங்கள் துறையில் என்ன பொருள் அப்படின்னு அவங்க கேட்கணும், அவங்க வந்து சொல்லுவாங்க. அதற்கேற்ப உடனே தமிழில் ஆக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கணும், அந்த திறமையோடும் தகைமையோடும் அவங்க இருக்கணும். ஊடகத்துறையினர் மேலோட்டமாக இருந்துட முடியாது. இன்றைக்கி ஊடக செயல்கள் வந்து ஊடக செயல்பாடு பெரும் வந்து ஒரு கடுமையான பணிச்சுமையை கோருது. உங்களுடைய பங்களிப்பு மிகுதியும் தேவைப்படுது மொழி சார்ந்த தளங்களில். அப்போ அவங்க அவ்வாறு தொடர்பு கொண்டு அதை வந்து சீர்படுத்தணும். அதே துறையில் அதே நேரத்தில் மொழியியல் சார்ந்த உதவிகளையும் அவர்கள் உடனே பெறக்கூடிய இடத்துல அவங்க இருக்கணும். அதற்கான அமைப்புகளெல்லாம் அவர்கள் வச்சுருக்கணும். அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் உரிய மொழி அறிஞர்களிடமிருந்து வரணும். துறைசார் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கூட்டு எல்லாம் இருக்கணும். அவர்களை எளிதில் தொடர்பு கொண்டு அந்த செய்தியை ஆக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து பறந்து விரிந்தவர்களாக இருக்கணும். மேலோட்டமாக இவர் ஒருவராக செய்தி எழுத முடியாது. இவற்றை கலந்து புதிய சொற்களை அவர் ஆக்கி ஊடகத்தின் வழியாக பரப்ப வேண்டும். ஊடகத்துறையினர் தான் இந்த புதிய சொற்களை எல்லாம் கொண்டு போக முடியும். அதற்குரிய உரிய நபர்களாகவும் தகுதி பெற்ற நபர்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க. இவங்க ஊடகத்துறையினர் வந்து தான் அதை செய்ய முடியும். ஊடகத்தினுடைய இன்றைய பங்களிப்பு மொழி மாற்று காலம், ஏதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில், மொழிகளுக்கு நெருக்கடியான காலகட்டம் உள்ள இந்த நேரத்தில் அவர்களுடைய பங்களிக்கு மிக மிக இன்றியமையாதது.
இப்போ பொதுவாக பரவலாக இருக்கிற கருத்து வந்து வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எல்லாரும் போய் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறதில்ல, பெரிய பெரிய செய்திகளெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதில்ல. ஸோ இப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இவங்க எல்லாத்தையுமே கற்றுக்கிற ஒரு நிலையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க இளைய தலைமுறையினர். அப்படி இருக்கும்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம மொழியை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு நீங்கள் இது வரைக்கும் சிந்திச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தால் அதை பகிர்ந்துக்க முடியுமா? தொழில்நுட்பம் இன்று நாம் எல்லா இந்த இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு நமக்கு தடங்கல்கள் இருக்கின்றனவோ அவற்றுக்கு இணையாக வாய்ப்புகளும் எளிமைகளும் இருக்கின்றன. இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதில் அவற்றில் ஒன்று தான் இந்த தொழில்நுட்பம், இன்றைய இணைய உலகம். இன்றைக்கு நீங்கள் எந்த ஒன்றையும் உடனே வந்து நீங்கள் பார்வையிட்டு விடலாம், எதற்கான விளக்கத்தையும் உடனே நீங்கள் பெற்று விடலாம். ஒரு பொருள் தெரியவில்லை என்றால் உடனே நீங்கள் ஆராய்ந்து கண்டுபிடித்து விடலாம். அப்போ அதுவும் வந்து கூட துணை நிற்குது அப்படின்னு சொல்லணும். இந்த எந்த அளவிற்கு தொழில்நுட்ப பாய்ச்சல் இருக்கோ அதே அளவிற்கு உதவியும் இருக்குது, தொழில்நுட்ப உதவியும் நமக்கு இருக்குது. அப்போ மொழி சார்ந்து நீங்கள் செயல்படும் போது இந்த புதிய வகை போக்குகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவற்றினுடைய இணக்கமான தன்மைகள் அனைத்தையும் வந்து துணையாக்கி கொண்டு இந்த வழியில் அருமையாக செயல்படலாம். நான் அப்படி தான் செயல்பட்டேன். எனக்கு வந்து இணையம் இல்லாவிட்டால் நான் இவ்வளவு தூரம் செயல்பட்டுருக்க முடியாது. நான் எழுதிக்கொண்டும் நான் கட்டுரை எழுதிக்கொண்டும் நான் அதை வந்து அச்சாக்கி கொண்டும் காத்திருந்தால் இவ்வளவு பரவலுக்கு நான் ஆட்பட்டு இருக்க முடியாது. இணையம் என்கிற ஒரு கருவியை நான் கையில் எடுத்த போது தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து இத்தனை சொற்களை வந்து அறிந்த ஒருவர்களாக உங்களை மாற்ற முடிந்தது. அப்போ இணையம் வந்து எனக்கு உதவி செய்தது. அப்போ இன்றைய இளைய தலைமுறையினர் மொழி சார்ந்த எந்த ஒன்றுக்காகவும் இணையத்தை நீங்கள் நடலாம். தொழில்நுட்பத்தினுடைய பல்வேறு போக்குகள் இருக்கு. இன்று செயற்கை நுண்ணறிவுங்கிறாங்க, எது குறித்தும் நீங்கள் வந்து ஒரு வினா எழுப்பிக் கொள்ளலாம். நன்கு மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு கருவிகள் இருக்குது, அதற்கான தளங்கள் இருக்குது. உங்கள் பிழைகளை நீக்கி தரும் அளவிற்கு தளங்கள் இருக்குது. அந்த அளவுக்கெல்லாம் வந்து தன்னார்வலர்களே செய்து வைத்திருக்காங்க. அவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனுடைய இன்னொரு பகுதியாக, இன்னொரு முகமாக இந்த உதவிகளையெல்லாம் நீங்கள் பெற்று செயல்பட்டால் இந்த இடையூறுகளிலிருந்து எளிதில் வெளிவரவும் வாய்ப்பு இருக்குது. அதை எளிதில் செய்யலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு, இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன்னு ஒன்று உபயோகிக்கிறோம் அப்படிங்கும்போது, இப்போ ஆங்கிலத்துக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதை அந்த மொழியால் அதை வந்து அந்த இயந்திர கற்றலில் அதை பண்ண முடியுது, அதை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தமிழுங்கும்போது இந்த கட்டமைப்பே கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிற ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கட்டமைப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதால் செயல்பட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு கூடிய விரைவில் வந்துடும் போல தெரியுது. இதில் இன்னொரு எதிர்கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பொதுமைப்படுத்திடும் தமிழை. தமிழுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது, நிறைய வட்டார வழக்குகள் இருக்குது, ஒவ்வொரு வீடுகள்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்கள்னு ஒன்று. இது வந்து ஒரு ஒரு உணவோட ரெசிபி மாதிரி, ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம சொல்லாடல்லையும் அந்த மாதிரி ஒரு பெரிய டைவர்ஸ் சொல்லாடல் இருக்குது. அதை வந்து இது பொதுமைப்படுத்தி இன்னும் குறைச்சிரும். இப்போ நம்ம எப்படி இலக்கணத்தை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தவறு, எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதை வாழணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை பொதுமைப்படுத்திரும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நடக்கும்னு ஒரு புதிய போக்குகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உலக பொதுவான ஒரு மொழியும் ஒரு பயன்பாடலும் ஒரு சொல்லாடலும் உருவாகுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. எல்லாவற்றுக்குமான ஒரு பொதுவான பொருள், ஒரு பொதுவான பயன்பாடு, ஒரு பொதுவான சொல்லாக ஒன்று மாறுவது அப்படின்லாம் இருக்குது. அது இருக்கத்தான் செய்யும். அது உலக பொதுவாகுவது நல்லது தான். அந்த அளவிற்கு உலக பொதுவாக மாறிவிட்டால் அதனுடைய எல்லா வேற்றுமைகளும் களையப்பட்டுவிடும். அதே நேரத்தில் படைப்பியல் நோக்கில் நீங்கள் தனியாக படைக்கிறீங்க அப்படின்னா அவற்றில் வந்து எந்த ஒரு தனிச்சொல்லும் அதனுடைய உள்ளார்ந்த பொருளோடு தகைமையோடு வாழும். அது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இயந்திரம் வந்து எந்த வகையிலையும் இடையூறு செய்யாது. அது உங்களுக்கு இது அங்கே போகாது, அது இங்கே வராது. அப்போ மொழி சார்ந்த செயல்பாடுகளில் இந்த தொழில்நுட்பங்கள் வந்து ஒரு வகையான ஒரு உதவியை தரும் பொழுது, படைப்பு செயல்களில் தனிப்பட்ட மொழி சார்ந்த நடவடிக்கையில் இருப்பவர்கள் வந்து வேறொரு தளத்திற்கு கொண்டு செல்வார்கள். இந்த கலப்பு நடக்கும் பொழுது மிக மிக ஒரு இனிமையான கலப்பாக இருக்கும். அது வந்து நல்ல விளைவுகளை தரும் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். தமிழை கற்றுக்கிறதுனால, தெரிஞ்சுக்கிறதுனால, ஆழமாக படிக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கா? உறுதியாக இருக்குதுங்க. எதிர்காலம் வந்து எல்லா மொழிகளுக்குமான எதிர்காலம் தான். ஏன்னா தொழில்நுட்பம் வந்து இந்த மொழிகளை கடந்து போகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. மக்களுக்கான ஒரு பண்பாட்டு கருவியாக அவர்கள் என்றும் பற்றி இருக்க வேண்டிய ஒன்றாக இந்த அந்தந்த மக்களுடைய மொழி இருக்கும். அவர்கள் வந்து இந்த மொழி மக்களாக வாழ வேண்டிய எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கும். யாரும் அதற்கு எதிராக இருக்க மாட்டார்கள். எல்லாம் மிகச்சிறந்த பண்பாட்டு கூறுகள். உங்கள் பின்னால் நீங்கள் ஒரு சொல்ல சொல்கிறீங்க என்றால் அது உங்களுடைய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு சொல்லினுடைய தொடர்ச்சி. அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதை வந்து அழித்து விடுங்கள், இதை வந்து விட்டு விடுங்கள் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை காப்பு செய்யுங்கள், இதை காவல் செய்யுங்கள், இதை பயன்படுத்துங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் என்று மட்டும்தான் பார்க்குறேன்.
இந்த இது எல்லாமே ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிற காலமே இப்போ தானே வந்தது. அப்போ இந்த மொழிகளும் சந்தித்து கொண்டு ஒன்றை ஒன்று கலக்கிற நிலையும் இப்போ தான் வருகிறது. இதை தாண்டிய பிறகு இவற்றை எல்லாம் வந்து கடந்து செல்வதற்கு அறிவியல் துணை நிற்கும், தொழில்நுட்பம் துணை நிற்கும், காலம் துணை நிற்கும். இவற்றை கடந்து வந்துவிட்ட பிறகு இந்த மொழிகளுக்குள்ள இந்த இடையூறுகள் எல்லாமே தீர்ந்து போய்விடும். அப்போது நம் மொழியை பற்றி நிற்க வேண்டிய ஒரு காலம் தேவை ஏற்படும். அது ஒரு சில தலைமுறைகளுக்குள் அது நிகழும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மொழியை பற்றிய உங்களுடைய அறிவு உங்களுக்கு மிகவும் பயன்படும். அப்போ மொழியை கற்பது எப்போதுமே வந்து உங்களை கைவிடாது. அது மொழியை கற்பது மொழி சார்ந்த நலன்களை தாண்டி தனிப்பட்ட முறையிலேயே மிகவும் பயனுடையதாச்சே. ஒரு மொழியை கற்பது உங்களுடைய அறிவின் விளைச்சலாக மாறுது, உங்களுடைய அறிவின் ஒரு பெருக்களாக மாறுது, உங்கள் மனம் சார்ந்த அனைத்து செயல்களுமே திறம்பட மாறுது. நீங்கள் எல்லா வகையிலும் மேம்பட்டவராக மாறும் பொழுது நீங்கள் மொழியியலிலும் மேம்பட்டவராக இருப்பீங்க. அந்த மொழியை நன்கு கற்று அறிந்த ஒருவராக இருப்பீங்க. மொழி கற்றுக்கொள்வது எந்த வகையிலும் உங்களை கைவிடாது. இன்னும் போக போக தமிழ் போன்ற தொன்மையான மொழிகளை கற்றுத் தேர்வதும் அவற்றில் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பதும் மிகப்பெரிய ஒரு சமூக அங்கீகாரத்தை, அதனுடைய இடத்தை, பேரிடத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் இனிமேல் தான் இதற்கான வாய்ப்புகளும் பெரிய பெரிய தகுதிகளும் வந்து தோன்றப்போகின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எதிர்காலத்தில் இது உறுதியாக நிகழும். தமிழ் போன்ற செம்மொழிகளுக்கு, தொன்மொழிகளுக்கு எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் பெரிய ஒரு இடங்கள் எல்லாம் காத்திருக்கின்றன அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ் மொழியோட பெருமை என்ன? தமிழ் மொழி எவ்வளோ அழகானது, எவ்வளோ எளிமையானது. நம்மளோட மாணவர்களுக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதோட முக்கியத்துவம் என்ன இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறதையும் நம்ம விரிவாக விவாதிச்சிருக்கோம். பல்வேறு கருத்துக்களை கூறி உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க.